வணக்கம். நாங்கள் புதுசாக சிக்னல் ஜென்ரேட்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சிக்னல் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட்டு கேண்டில். இதனுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா 6:58. அப்புறம் இது சிக்னல் ஜென்ரேட் பண்ணது 3340. இதனுடைய ஸ்டாப் லாஸ் 3331. இந்த 340 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் வந்து 348, செகண்ட் டார்கெட் 356. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1:2 ரேஷியோவில் செட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு, லைவ் மார்க்கெட்டில் இப்போ போய்கிட்டு இருக்கு. செகண்ட் டார்கெட்டும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து வந்துருச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம், செகண்ட் டார்கெட் ரீச் ஆகுதா. இன்னும் ஒரு பாயிண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் வந்து பெண்டிங்கில் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு நாங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில், ரன்னிங் மார்க்கெட்டில் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணி தருவோம். இதனுடைய டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு மட்டும் 50% ஆஃபரில் வந்து நாங்கள் வந்து இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் வந்து கொடுக்குறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே வந்து தரும். அதாவது எப்படி வந்து இது வந்து பையிங் ட்ரெண்டாக செல்லிங் ட்ரெண்டாக அப்படின்னு உங்களுக்கு காட்டிடும். ஸோ இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நோட்டீஸ் பண்ணையிலே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒன்று க்ரீன் கலராக இருக்கும், இல்லாட்டினா தொடர்ந்து ரெட் கலராக இருக்குது. அது எப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ரெட் கேண்டில் வந்தாலே நிறைய பேர் வந்து கொஞ்சம் பேனிக் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேனிக் ஆகாமல் தொடர்ந்து ட்ரேடிங் பண்ணணும். அதே மாதிரி டார்கெட் ரீச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணுன்றக்காண்டி தான் வந்து ஸோ நாங்கள் இந்த கலர்ஸ் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகையில் க்ரீன் கலரில் தான் வந்திருக்கும். ஸோ இதனுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிற வரைக்கும், செல்லிங்காக மாறுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து வராது. செல்லிங் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா உடனே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் வந்து வந்துடும். அப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்லிங் போயிட்டு கீழே டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது டார்கெட்ஸ் ரெண்டு விதமாக இருக்கும், ஸ்டாப் லாஸ் ஒன்று. இது டார்கெட் 2 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 1:2 ரேஷியோவில் இதனுடைய மெத்தட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ ஆகும். இது அரௌண்ட் 6 மந்த்ஸ் கிட்டக்க நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து வீடியோஸ் வந்து இந்த ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 80% கிட்டக்க அக்யூரஸியில் வந்து இப்போதைக்கு நாங்கள் செக் பண்ண வரைக்கும் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு கால்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் நீங்களே ஓனாக பார்த்துக்கலாம், அடுத்தவங்கள்கிட்ட கேட்டுகிட்டு இருக்காமல் நீங்களே ஓனாக இது பண்ணிக்கலாம், ஓனாக உங்களுக்குன்னு ஒரு லெவல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஒரு சார்ட்டோட அப்படியே லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுற மாதிரி ஒரு இது வந்து சாஃப்ட்வேர் வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு இது வேணும்னாலும் நீங்கள் வந்து வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் இது வந்து உங்களுக்கு பை என்ட்ரி செல் என்ட்ரி வந்து வரும். எப்போல்லாம் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிக்கும், என்ட்ரி வந்து எடுக்க சொல்லும். இது ஈக்விட்டி அண்ட் கமாடிட்டி ரெண்டு மார்க்கெட்டுக்குமே அப்ளை ஆகிற மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஓனாகவே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கால்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் ஓனாகவே வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல அக்யூரேட்டாக இருக்குது. இன்றைக்கி ஓப்பனிங்காண்டி நாங்கள் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து ஆக்சுவலி இதை அப்ளை பண்ணி பார்த்துக்குறோம், எப்படி இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னு. க்ரூட் ஆயிலில் நல்லாவே பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8:00 டைமிங்கில் வந்து நாங்கள் அப்சர்வ் பண்ணோம் இன்றைக்கி ஃபுல் டே. ஸோ ஒரு வீடியோ மாதிரி இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆக்சுவலி 3-4 என்ட்ரிஸ் கூட கிடச்சிச்சு. ஸோ அந்த ஒரு 1 டே மாதிரி காட்டலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் அந்த வீடியோ வந்து எடுத்தோம். இப்போதைக்கு இந்த செகண்ட் டார்கெட் நியர் போகுதான்னு வந்து பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அது ரொம்ப நேரமாக மார்க்கெட் வந்து ஒரு பாயிண்ட்டு கிடைக்காமல் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்காண்டி ரொம்ப நேரம் ட்ரேட் ஆச்சுன்னா யூஸ்வலாக நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொஷனை வந்து ஆக்சுவலி கட் பண்ணிடுவோம். ஏன்னா ஒரு பாயிண்டில் டார்கெட் நிற்கிது, 55 வரைக்கும் போயிட்டு 56 போகாமல் இருக்குன்னா மார்க்கெட்டில் எதுவும் வாலட்டைல் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் தான். ஸோ எப்போயுமே இந்த மாதிரி வாலட்டைல் இல்லைங்கையில் நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து கட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து இது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வந்து நம்ம வந்து பியூராக வந்துட்டு போயிட்டு இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கே வந்து ஒரு ஜென்ரல் ஐடியா இருக்கும், ஒரு பாயிண்ட்டுக்காண்டி ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆகுது அப்படின்னா நம்மளே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கொஞ்சம் மார்க்கெட் வந்து ட்ராக் ஆகுது. ஸோ ப்ரீவியஸ் இதை செக் பண்ணி பார்க்கல. ப்ரீவியஸ் பார்த்திங்கன்னா செல்லிங் ட்ரெண்ட் வந்திருக்கு, செல்லிங் ட்ரெண்ட் நல்லாவே இறங்கியிருக்கு, டார்கெட் 2 வரைக்கும் கூட ரீச் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்ட்ரி 3343 கிடச்சிருக்கு, அரௌண்டு 550 அப்போ. அப்புறம் செகண்ட் டார்கெட் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸாக பையிங் ட்ரெண்ட் கிடச்சிட்டு ஸ்டாப் லாஸ்
பார்த்தீங்க அப்படின்னா நியரஸ்ட் வந்தாலும் ஸ்டாப்லாஸை டச் பண்ணல, நேராக செகண்ட் டார்கெட்டை நோக்கி போயிடுச்சு. ஸோ இது ஒரு நல்ல ரேலி தான் அப்பர் சைடில். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டில் போய்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் கிட்ட மறுபடியும் வந்துடுச்சு. நல்லா ஃபஸ்ட் டார்கெட்டில் தொடர்ந்து ட்ராவல் ஆகிக்கிட்டு இருந்தது, டக்குன்னு ஒரு ஜம்ப் ஆகி மேலே போச்சு. சரி செகண்ட் டார்கெட் ரீச் ஆகுமான்னு பார்க்கும்போது ஒரு பாயிண்டில் ரிவர்சல் வந்தனால இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரையில் நம்ம மார்க்கெட்டில் போர்ஷன் எக்ஸிட் ஆயிடணும். ஏன்னா எப்போயுமே நம்ம வந்து ப்ராஃபிட்ஸ் தான் வந்து புக் பண்ண ட்ரை பண்ணணும். மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோன்னா நம்மளால் நல்ல ஈல்டு வந்து எடுக்க முடியும். ஸோ இது நாங்கள் செக் பண்ண வரைக்கும் ஆவரேஜாக 10 பாயிண்ட்ஸ் கிட்டே கொடுத்துட்ருக்கு. உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பர் வீடியோ கீழே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஜாயின் பண்ணுற ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு மட்டும் 50% ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ஸில் கால்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.